श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய நியாச திலக்கத்துல இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகங்கள் இந்த இரண்டு ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். முதல் ஸ்லோகத்துல குருபியஸ்த குருபியஸ்த நமோவாக்கம் அதிமகே விரணிமகே சத்ராத்தியோ தம்பதி ஜெகதாம்பதி என்பதாக எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் குரு பரம்பரா அனுசந்தானம்ன்றது ரொம்பவும் முக்கியம். அந்த குரு பரம்பரா அனுசந்தானம் பண்ணினாதான் அந்த காரியங்கள்லாம் செவ்வனே நடைபெறும் என்கிற ஒரு சாஸ்திர விஷயத்தை தாம் அனுஷ்டிச்சு காண்பிச்ச என்று நாம் பார்த்தோம். சுவாமியும் இந்த ரங்கநாதன் விஷயத்துல இந்த நியாச திலக்கம்ன்றத ஒரு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இது ஒரு பெரிய நல்ல காரியம், இதுக்கு முன்ன குரு பரம்பரா அனுசந்தானம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த குரு பரம்பரைய குருபியா தத்குருபியஸ்ட நமோவாக்கம் அதிமகே விரணிமகே ச தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதின்னு தன்னுடைய ஆச்சாரியாள் அவளுக்கு ஆச்சாரியாள் அவளுக்கு ஆச்சாரியாள்னு சொல்லி பிரதமாச்சாரியாளாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் வரைக்கும் தன்னுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சு அந்த திவ்ய தம்பதிகளையே சரணமாக வரித்தார் என்பதை நாம் இதற்கு முன் பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகம் பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிரா நிவார என்னை சஸ்தா ஸ்ரீரங்க பர்த்து மாம் அவ்யாது அபயமுத்ரிதா. இங்க நம்பருமாளுடைய அனுபவம் இன்னைக்கு எல்லாரும் கர்த்தால நம்பருமாளை சேவிச்சிருப்போம். அத்தியாச்சரியமான ஒரு சேவை ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு பாண்டியன் கொண்டையோட பெருமாள் நம்பருமாள் ரங்கநாதன் அந்த வைகுண்ட வாசல் வழியாக எழுந்தருளினார். அந்த சேவையை சேவிக்கிறதுக்கு உண்மையிலேயே காண கண்ணாயிரம் வேணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் பண்ணிருந்தா தான் அந்த சேவையை சேவிக்க முடியும். அற்புதமான சேவை. அந்த பாண்டியன் கொண்டையும் ரத்னாங்கியும் நம்பெருமாளுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமையல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம். தேவப்பெருமாளை சேவிச்சோம்னா தேவப்பெருமாள் இடத்துல வெங்கடாத்ரி குண்ட அங்க தேவப்பெருமாளுக்கு அந்த வெங்கடாத்ரி குண்ட அமைஞ்சிருக்கா மாதிரி யாருக்கும் அமைஞ்சிருக்கான்னு தெரியல. இன்னொரு விதேசத்துல அந்த மாதிரி அமைஞ்சிருக்கான்னு தெரியல. ரங்கநாதனுக்கு ரத்னாங்கி மாதிரி இன்னொரு இடத்துல அந்த ரத்னாங்கி அமைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியல. அமுதனுக்கு பச்சைக்கல் கிரீட்டம், அமுதனுக்கும் கோமலவல்லி தாயாருக்கும் அனுரூபமா ரெண்டு பேரும் அந்த பச்சைக்கல் கிரீட்டத்தை சாத்திண்ட எழுந்துருளினான்னாக்க அதுக்கு அப்படியே அதை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு விசேஷம். அந்த மாதிரி வரச்சே இங்க நம்பெருமாள் ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு இன்றைய தினம் சேவை சாச்சே அந்த சேவையை நாம மனசுல இப்ப நினைச்சுண்டு இப்போ நாம அந்த சேவையை நாம இப்ப மனசுல நினைச்சுண்டு இப்ப நாம இன்னைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன்னே ஹஸ்தா ஸ்ரீரங்க பர்த்து மாம் அவ்யாத பயமுத்ரிதா. இந்த ஸ்லோகார்த்தத்தை முதல்ல பார்க்கலாம். பும்சாம் பிரபதனே பௌனப்புண்ணியம் நிவாரயன்னு சொல்றார். இந்த நம்பர் ஒன்னுடைய அபய ஹஸ்தத்தை சேவிக்கிறோம்.
ரங்கநாதனுடைய வலது திருக்கை விரல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த விரல்கள்லாம் மேல் நோக்கி இருக்கு, அந்த உள்ளங்கை அந்த நம்ம யாரெல்லாம் போய் அந்த பக்தாள்லாம் பெருமாளை சேவிக்கிறாளோ அந்த சேவிக்கிறவாள் அவளை நோக்கி நிமிர்ந்திருக்கு உள்ளங்கைன்றது. அந்த மேலே மாத்திரம் பார்த்தோம்னாக்க விரல்கள்லாம் மேலே தூக்கிட்டு இருந்துருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு இதுக்கு தான் அபய ஹஸ்தம் என்பதாக பேர். இந்த முத்திரைக்கு அபய முத்திரை என்பதாக பேரு. இந்த அபய முத்திரைன்னு சொன்னாக்க பயப்பட வேண்டான்னு சொல்ற ஒரு முத்திரை. ஒன்னுத்துக்கு ஒரு சங்கேதம், முத்திரை முத்திரைன்னா ஒரு சங்கேதம்னு அர்த்தம். இப்படி விரல்கள்லாம் மேல நீட்டிண்டு அந்த உள்ளங்கைய யார நோக்கி, யார் சேவிக்கிறவாளா இருக்காளோ அவளை நோக்கி அந்த உள்ளங்கை வந்ததுன்னாக்க இந்த முத்திரைக்கு, இதுக்கு அபய முத்திரைன்னு பேரு, இதுக்கு பயப்பட வேண்டான்னு அர்த்தம் சொல்லுவா எல்லாரும். ஆனா ரங்கநாதன் திருக்கைகள்ல இப்படி ஒரு முத்திரை காண்பிக்கிற, இதுக்கு ஒரு பல அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல ஒரு அர்த்தம், சுவாமி ஒரு உத்ரேட்சை பண்றார் இந்த இடத்துல. சில இடங்கள்லாம் இப்படி அபய முத்திரையோட பெருமாள் எழுந்தருள் இருக்கச்சே, மாமேகம் சரணம் ரஜா அகந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொல்ற வார்த்தை, இந்த மாசுச்சகான்னு கூட சில பேர் எழுதியிருப்பா சில இடங்கள்ல. என் ஒருவனையே நீ சரணமாக அடைந்தானாக்க சர்வ பாப்பேபியோ அகம் மோட்சயிஷ்யாமின்னு சொல்ற, உன்னை எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுவிச்சு விடுறேன் நானு, ஆகையால மாசுச்சகா இனிமே நமக்கு என்னாகுமோ என்னாகுமோ, நம்மளுடைய பிராரப்த கர்மாவனால நமக்கு என்னென்ன சிரமம் ஏற்படுமோன்னு நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை மா சுச்சகான்னு சொல்லி அந்த அபய முத்திரையினால பெருமாள் நமக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவா. அதே மாதிரி திருவேங்கடமுடையான் அவர் திருக்கைகள்ல பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி அபய முத்திரையில அந்த இடத்துல அந்த திருக்கைகள்ல ஒரு கையால வரஹஸ்தமாக இருந்துருக்கு. வரஹஸ்தம்னாக்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி வரஹஸ்தமா இருந்துருக்கு. இன்னொரு திருக்கையினால அவருடைய திருவடியே காண்பிக்கிற மாதிரி இருக்கு. வா, என்னுடைய திருவடியை நீ கணக்கு ஆசிரியச்சியானாக்க நீ விசாரப்பட வேண்டாம், உனக்கு எல்லாமே கிடைக்கும், ஆகையால நீ பண்ண வேண்டியது என்னுடைய திருவடியை அடைய வேண்டியதுதான்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. இப்படி எல்லாம் இருக்கச்சே அந்த திருவேங்கடமுடியானுடைய இது அந்த திருவடியே காண்பிக்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விசேஷம். ரங்கநாதனுடைய திருக்கைகள்ல அவர் நமக்கு காண்பிக்கிறது அபயத்தை காண்பிக்கிறாரா, நீ பயப்பட வேணான்னு சொல்றா, இல்ல வேற ஏதாவது சொல்றா என்று கேட்டால், பிராயஹ பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன், பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் பிரபதனே. எம்பெருமான் இடத்துல ரங்கநாதன் இடத்துல போய் ஒரு முறை நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அந்த சரணாகதி எந்த பலனை குறிச்சு நாம சரணாகதி பண்ணினோமோ அந்த பலனுக்காக நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுதல் செய்ய வேண்டாம் என்பதுதான் இங்க தடுக்கிறதாம். இந்த ரங்கநாதனுடைய அபய முத்திரை மறுபடியும் மறுபடியும் பிரபத்தி பண்ணவானா, சரணாகதி பண்ணவானா, ஒரு முறை சொன்னாலே போரும், ஒரு முறை பண்ணதையே நான் எப்பவும் மனசுல வச்சுருக்கேன், ஆகையால உனக்கு நான் வந்து அனுகிரகம் பண்ண போறேன், இதுக்கு நினைவூட்டுதல்ன்றது வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துறதாக இருக்குன்னு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பும்சாம் பிரபதனே பௌன புண்ணியம் நிவாரயன்னே பிராயாம் ஸ்ரீரங்க பர்த்துகோ அபய முத்ரிதா ஹஸ்தஹா. அந்த ரங்கநாதனுடைய அபய முத்திரையாகிற ஹஸ்தமானது மாம் அவ்யாத், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்துல. இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நாம பார்க்கணும். விவரணத்துல பார்த்தோம்னாக்க ராமாவதாரத்துல ராமர் சொல்ற,
सकृदेव प्रपन्नायतमस्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतम् मम. கடற்கரையில் வானர சமூகங்கள் எல்லாத்தோடையும் ராமர் எழுந்துள்ளிருக்க, இப்போ இந்த கடற்கரை அந்த கடலை தாண்டி லங்காபட்டினத்துக்கு போகணும். இத்தனை வானர சமூகத்தோடு எப்படி போகிறது என்னன்றதை பற்றி யோசனை பண்ணிட்டுருக்கார் அந்த இடத்துல. அப்போ லங்காபட்டினத்துலேருந்து விபீஷணன் தான் மாத்திரம் இல்லாத தன்னோட ஒரு நால்வரோட சேர்ந்து அவ எல்லாரும் அங்கேருந்து ஓடி வர, அவ ராமனிடத்துல சரணாகதி பண்ற, ராவனிடத்துல போய் சொல்லி சொல்ற, அவ எல்லாரும் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். ராமன் எல்லாருக்குமே சரண்யனாக சரணமாக அடைய தகுந்தவனாக இருந்திருக்கார். சர்வலோக சரண்யாயன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். என்னத்துக்காகன்னா, மனுஷர்களுக்கு தேவர்களுக்கு மாத்திரம்தான் ராமன் சரண்யனாக இருக்காருன்னு கிடையாது, ராட்சசனாக இருந்துருக்கிற எனக்கும் அந்த ராமன் தான் புகழாக இருக்கார். இன்னும் பிராணிகளுக்கெல்லாம் கூட ஒரு காக்கா கூட ராமனிடத்துல வந்து சரணாகதி பண்ணித்து, ஆகையால சர்வலோக சரண்யாயன்னா எல்லாருக்கும் சரண்யனாக இருந்துள்ள இருக்கிறவர் அந்த ராமன். அவனிடத்துல போய் சொல்லுங்கோ, நிவேதித மாம்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், நான் விபீஷணம் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோன்னு அங்க அந்தரிட்சத்திலேருந்து ஆகாசத்திலேருந்தே விபீஷணன் சொல்லி சொல்ற. சொன்ன உடனே கீழே இருக்கிறவ எல்லாரும் அந்த முதலிகள்னு சொல்லுவா, ஹனுமார், அங்கதன், சுக்ரீவன் போன்ற வானர சிரேஷ்டர்கள்லாம் அங்க இருந்துருக்கா. அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிபேட் நடக்கிறது. இந்த விபீஷணனை அங்கீகரிக்கிறதா வேணாமா? விபீஷணன் எதிரி படையிலேருந்து நேர வர, அதோட மாத்திரமில்ல நமக்கு சாட்சாத் எதிரியாக இருக்கிற ராவணனுடைய நேர் தம்பி. அப்படி இருக்கச்சே அந்த விபீஷணனை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும்? விபீஷணன் உண்மையாகவே எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றாரா, இல்லை வேற ஏதான நமக்கு அனர்த்தம் விளைவிப்பதற்காக நம்மிடத்துல நம்மோட சேர்ந்துக்கிறேரா, இது என்னதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றா, எதிரி படையிலேருந்து நேரம் வர்றதுனால விபீஷணன் அங்கீகரிக்க வேண்டாம், விபீஷணனை விட்டுருவோன்னு சொல்லி சொல்றா. இப்படிலாம் சொல்லிட்டு வரைச்சே ஹனுமார் மாத்திரம் நிதானமா சொல்லி சொல்ற. என்ன சொல்றாருனாக்க, எனக்கு என்னமோ விபீஷணன் இடத்துல தவறா தோணல, அவர் உண்மையான மனசோட தான் ராமனிடத்துல சரணாகதி பண்றேன்னு தோன்றதுன்னு சொல்லி சொன்னார். இப்படி எல்லார் வார்த்தையும் கேட்டுட்டு ராமர் சொல்ற வார்த்தை தான், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்வ்ரதம் மம. நீங்கெல்லாம் என்ன வேணா எதனா சொல்லின்றிருங்கோ, எனக்குன்னு ஒரு விரதம் வச்சுருக்கேன், நான் ஒரு தீர்மானத்தோடு இருந்துருக்கேன், நான் அதை அனுஷ்டிச்சுருக்கேன். நான் என்னுடைய விரதம் என்னன்னா, ஒரே ஒரு முறை என்னிடத்துல ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டான்னுக்க, தவாஸ்மி உனக்கு அடிமையாக ஆகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க, அவ மொத்த பேருக்கும் அபயம், நீ இனிமே விசாரப்பட வேண்டாம், எந்த பலனை குறிச்சு நீ சரணாகதி பண்றையோ பண்ணினையோ அந்த பலனை நான் கண்டிப்பா கொடுத்துட போறேன்னு அபயம் சர்வபூதேபியா. சர்வபூதேபியான்னு அங்கதான் இங்கேயும் வார்த்தை சொல்றாரு. அங்க சர்வலோக சரண்யாயன்னு விபீஷணன் சொன்னேன், இங்க சர்வபூதேபியான்னு சொன்னேன். அவன் மனுஷனா இருந்தாலும், பிராணியா இருந்தாலும், பட்சியா இருந்தாலும், ராட்சசனா இருந்தாலும், தேவதைகளாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அவளுக்கு அபயம், பயம் இல்லாமையே அழிக்கிறேன்னு சொல்றதுதான், இதுதான் என்னுடைய விரதம். விரதம் மாத்திரமில்ல, நான் அந்த மாதிரியே பண்ணி கொடுக்குறேன், நான் அதை அனுஷ்டிச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். நீங்கள்லாம் வேணாம் உங்களை டிஸ்கஷன் இப்படிலாம் இதை பற்றி ஒன்று சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பேசியிருந்ததெல்லாம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தானே தவிர, தத்தமஸ்யா பயம் புறன்னு எந்த ஒரு சமயத்தில் விபீஷணன் கை தூக்கிண்டு அங்கேருந்து அந்தரிட்சகத்தை ஸ்ரீமான்னு சொல்லி அந்தரிட்சத்துலேருந்து ஆகாசத்துலேருந்து கை கூப்பிண்டு வந்து சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாரோ,
அப்பவே உனக்கு பயம் இல்லாமையே நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நானு என்று பெருமாள் சொல்றார். அந்த மாதிரி இடங்கள்ல வரைச்சு இந்த அபயம்ன்றது இருந்துருக்க இது பயம் இல்லாமைன்றது அர்த்தம். இப்ப ரங்கநாதனுடைய திருக்கைகள் அபய முத்திரைய காண்பிக்கிறது. இந்த அபய முத்திரைய காண்பிக்கச்ச ரங்கநாதனுடைய திருக்கைகள் அபய முத்திரைய காண்பிக்கிறது என்னத்தை சொல்றது அப்படின்னா, அப்ப ஒரு பலனை உத்தேசிச்சு நீ ஒரு முறை சரணாகதி பண்ணிட்ட, எனக்கு நிச்சயம் நிச்சயம் ரிமைண்டர் எல்லாம் பண்ண வேண்டாம் என்பதுதான் தெரியப்படுத்துறதுன்னு சொல்லி சொன்ன. இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம என்னத்துக்காக இதை பத்தி சொன்னேன்றது ஒன்று. இதுல ஏன் மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்றேன்னு. பிரம்ம வித்யா நியாயம், பிரம்மாஸ்திர நியாயம்னு ரெண்டு நியாயம். பிரம்ம வித்யான்னு சொல்லச்சு 32 பிரம்ம வித்தியைகள் சொல்லப்படுகின்றன. அதாவது மோட்ச மார்க்கம், மோட்சத்தை காண்பிக்கக்கூடிய வித்தியைகளாக 32 வித்தியைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த தகர வித்ய, சத்வித்ய, சாண்டில்ய வித்ய, இப்படி எல்லாம் பூம வித்யன்னு இத்தனை மாதிரி எத்தனையோ 32 வித்தியைகள் சொல்லுகின்றன. அதுல நியாச வித்யை என்கிற இந்த சரணாகதியும் கூட அந்த பிரம்ம வித்யில அடக்கமானதுதான். ஆனா அந்த பிரம்ம வித்யைய சொல்லச்சே என்ன சொல்றோம்னு கேட்டோம்னாக்கா, நாம சொல்றது பிரம்ம வித்யில அது ஆப்ரயாணாத்துன்னு சொல்லிருக்கு. ஒரே ஒரு முறை அனுஷ்டிச்சா போறாது, நாம எத்தனை நாள் வரைக்கும் இருக்கமோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும் என்பது அந்த இடத்துல சொல்லி சொல்றது. ஆகையால இதுவும் பிரம்ம வித்யை ஆயிட்ட அப்படின்னால சரணாகத்தியும் நித்திய நித்தியம் பண்ணிட்டு இருக்கணுமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வருது. இது பிரம்ம வித்யா இருந்தாலும் சரணாகதிக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. இந்த சரணாகதின்றது ஒரு முறை பண்ணா போறோம் என்பது இந்த ஸ்லோகத்தால சொல்றது. பிரம்மாஸ்திர நியாயம்னு ஒரு நியாயம். பிரம்மாஸ்திர நியாயம்னு ஒரு நியாயம். பிரம்மாஸ்திர நியாயம்னா என்னன்னாக்க, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியாச்சுன்னாக்க அதுல ஒரு சந்தேகப்பட்டு மேல ஒரு காரியம் பண்ணுமானாக்க, இன்னொரு அஸ்திரத்தை அதுக்கு மேல பிரயோகம் பண்ணுமானாக்க அந்த பிரம்மாஸ்திரம் வந்து போயிடும், அது கட்டு போயிடும். அங்க விசுவாசம் வேணும். இது ஆஞ்சநேயர் விஷயத்துல வரைச்சு அசோகவனத்துல சீதா பிராட்டிய பார்த்துட்டு தாம் வந்திருக்கிறத ராட்சசர்கள்லாம் அறியணும், ராவணன் அறியணும், ராவணனுடைய சபைக்கு தாம் போகணுங்கிற ஒரு எண்ணத்தினால அங்க இருக்கிற மரங்கள்லாம் முறிச்சு கிரிச்சு எல்லாம் பண்ணி தாம் வந்ததை காண்பிச்சு வெளிப்படுத்தினார். அப்ப இந்திரஜித்து ஹனுமார பிரம்மாஸ்திரத்தால கட்டி போட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்தால கட்டி போட்டாக்க அந்த கட்டு வெளியில தெரியாது, ஆனா பிரம்மாஸ்திரத்தால கட்டுண்டு அவர் கீழே விழுந்துட்டார் ஹனுமார். ஆனா இந்த ராட்சசர்கள்லாம் இவர் பிரம்மாஸ்திரத்தினால கட்டுண்டு அவர் விழுந்திருக்கேன்றத புரிஞ்சிக்கல இவாள்லாம். இவர் ஹனுமார் விழுந்த உடனே இவாள் என்ன பண்ணா, அங்க இருக்கிற சணலை கொண்டு வந்து கயிறு, என்ன கயிறு இருக்கோ அந்த கயிறு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரை போட்டு மறுபடியும் கட்டினா. இன்னொரு கட்டு கட்டின உடனே என்ன ஆயிப்போச்சு, அந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டின கட்டு இருக்க அது விடுபட்டு போயிடுச்சு. இருந்தாலும் ஹனுமார் ஏதோ கட்டுண்டா மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு வாய் முண்டு இருந்தார்னு அங்க சொல்லி சொல்ற. ஆகையால இங்க பிரம்மாஸ்திர நியாயம்ன்றது என்னன்னாக்க இதுல ஒரு மகாவிசுவாசத்தோட இருக்கணும். இன்னொரு பத்தி இன்னொரு அஸ்திரமோ இன்னொரு விஷயமான ஒரு நிலைன்றது நமக்கு வரக்கூடாதுன்றது பிரம்மாஸ்திர நியாயம். இப்போ பிரம்ம வித்யா நியாயம்னு சொல்லச்சு மீதி பிரம்ம வித்யைகள்லாம் மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டி இருக்கிறபடி இந்த சரணாகதின்றதும் மறுபடியும் பண்ணணுமான்னாக்க இந்த சரணாகதி பண்ண வேண்டாம். அதை காட்டிலும் இது வேறுபட்டது. இது பிரம்ம வித்யா இருந்தாலும் இந்த நியாச வித்யன்றது மீதி பிரம்ம வித்யைகளை காட்டிலும் வேறுபட்டது. இது ஒரே ஒரு முறை பண்ணா போறோம் என்பதாக சொல்லி சொல்றார். இன்னொரு விசேஷம் இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, சுவாமியினுடைய குமாரர் நயனராஜர் வியாக்கியானம் பண்ணிருக்க இதுல என்னன்னா, ஒரே ஒரு முறை எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணாலே போருமா, அந்த ஒரு முறை சரணாகதி பண்ண உடனேயே
நாம என்னென்ன விரும்புறோமோ நாம விரும்புறது மொத்தத்தையும் பெருமாள் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கே மொத்தம் கொடுத்துட போறேன். மறுபடியும் மறுபடியும் நாம சரணாகதி பண்ணினவானாக்க அசக்கிரத அனுஷ்டானம் கணக்கு பண்ணினவானாக்க கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்குது? எல்லாத்தையுமே பெருமாள் கொடுத்து விடுறேன். கொடுத்த பிற்பாடு வேற ஒண்ணும் தன்னிடத்துல இல்லாததுனால நாம பண்ணின சரணாகதிக்கு தான் ஒண்ணும் கொடுக்க முடியாத போயிடுத்தேன்னுட்டு பெருமாளை ஒரு கடனாளியா ஆக்கிடுறதான். அப்பா என்னை தயவு செஞ்சு என்னை கடனாளியா ஆக்காத, நான் ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம், எனக்கு ரிமைண்டர் எல்லாம் மறுபடியும் கொடுக்க வேண்டாம், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அபய முத்திரைய நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இந்த விஷயத்துல வரைச்சு திரௌபதியினுடைய சரணாகத்தையே பார்க்கணும். திரௌபதி ராஜசபையில அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில அங்க இருந்த தன்னுடைய கணவன்மார்கள் எந்த விதத்திலையும் அவளுக்கு ஒரு உதவி செய்யற நிலையில இல்லை. அவ எல்லாரும் வேற நிலையில இருந்திருக்கான், அவளால இவளுக்கு உதவி பண்ண முடியல. அங்க பெரிய மகான்கள்லாம் இருந்துருக்கா, பிதாமகர் பீஷ்மர் இருக்கார், ஆச்சாரிய துரோணர் இருந்துருக்கார், எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணம் இந்த திரௌபதிக்கு யாருமே உபகாரம் பண்ண முடியல, யாருமே அந்த துச்சாசனை தட்டி கேட்க முடியல, ஏண்டா இப்படி ஒரு தப்பு காரியத்தை பண்றேன்னு சொல்லி கேட்க முடியாத ஒரு நிலை. அப்ப பாக்குற தனக்கு வேற ஒண்ணும் கதி இல்லைன்னு ரெண்டு கையும் ஒரு பெண்மணி ரெண்டு கையும் தூக்கி கேட்கிறா அப்படின்னாக்க அவளுடைய நிலை என்பதை நாம பார்க்கணும். நாம அந்த சன்னிவேசத்துல அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், யாருன்னா கண்ணன் ஒத்தன்தான். இவா யாரும் நமக்கு இப்ப பிரயோஜனம் இல்லை. இப்படி நீதி சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்ச பீஷ்மர் பிதாமகராக இருந்துருக்க, அதே மாதிரி ராஜநீதி எல்லாம் தெரிஞ்சவர், சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்ச வாசகர் துரோணர் இருந்துருக்கு, கிருபாச்சாரியர் இருந்துருக்கு, இங்க ராஜான்னு பேர் சொல்லிண்டு திருதராஷ்டிரனும் இருந்துருக்க, வெறும கண்ணு மாத்திரம் குருடா இல்ல மனசும் அங்க உட்கார்ந்துருக்க பர்த்தாவன்னு அர்த்தம். இவாளும் தனக்கு ஒரு பர்த்தாக்கு அஞ்சு பர்த்தா இருந்தும் ஒருவரும் தன்னுடைய கடமையை செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கிறத பாக்குறான். இது மொத்தத்தையும் பார்த்த உடனே இந்த நிலையில நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியது ஒத்தரே ஒத்தர் தான் இருக்க முடியும். அந்த ஒத்தர் யாரு அப்படின்னா அது கண்ணன் ஒத்தர் தான்னு தீர்மானம் பண்ணிட்டா. அதனாலதான் அவர் ரெண்டு கையும் தூக்கிண்டு ஹா கிருஷ்ண துவாரகா வாசான்னு சொல்லி சொல்ற, கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம் என்பதாக சொல்லி சொல்ற. அப்போ சொல்லச்சு பெருமாள் எங்க இருக்கிறோ அங்க துவாரகையில இருந்துட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ற, அவ எதுக்காக சரணாகதி பண்ணா, தனக்கு மானபங்கம் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக சரணாகதி பண்ணா. அப்ப துச்சாசனே அவனே சோர்ந்து விழும்படியாக பெருமாள் பண்ணினேன். ஹா கிருஷ்ண துவாரகா வாச கோவிந்தா புண்டரீகாட்ச இப்படி நாலு சொல்லி என்ன கூட்டிருக்கா, அந்த மீதி நாலு சப்தம் புண்டரீகாட்ச துவாரகா வாச கோவிந்தான்னெல்லாம் சொன்னால அதுக்களுக்கு நான் ஒரு சகாயமும் நான் பண்ணலைன்னு கண்ணன் வெதும்பறேறான். ரிணம் பிரவருத்தம் இவன்னு சொன்ன, கடன் வாங்கிட்டோம்னாக்க அந்த கடனுக்காக பயப்பட, கடன் வாங்கிட்டோன்றதுக்கோசரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அந்த வட்டி கட்டாத போயிட்டோம்னா வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி போய் அந்த வட்டி எங்கேயோ போய் அந்த அசல காட்டிலும் பன்மடங்கு ஆயிடும். அந்த மாதிரி பெருமாள் நினைக்கிறேனா, ஒரு கிருஷ்ணான்றதுக்காக தான் நான் அவளுக்கு உபகாரம் பண்ணினேன், மீதி மூணு வார்த்தைகளை சொல்றதுக்கு நான் திரௌபதி விஷயத்துல கடன்பட்டவனாக ஆயிட்டேன், ஆகையால எனக்கு ஆகையால பெருமாள் எப்பப்பெல்லாம் திரௌபதி என்ன திரௌபதிக்கு எல்லா விதத்திலையும் எல்லா சமயத்திலையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருந்தார், கண்ணன் அனுகிரகம் பண்ணிருந்தார். அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார் சுவாமி தேசிகன். அந்த ரங்கநாதனுடைய திருக்கைகள் அதுதான் நமக்கு வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்ற. அப்பா ரங்கநாதன் சொல்றான், அப்பா
நீ இந்த அபய முத்திரையினால இந்த காண்பிச்சு இது வந்து மறுபடியும் மறுபடியும் வாண்டான்னு சொல்றதுக்கும் இந்த இந்த முத்திரை தான் இருக்கு. அப்போ ஒரு பலனுக்காக ஒரு முறை சரணாகதி பண்ண போறோம், மீண்டும் மீண்டும் அதுக்காக சரணாகதி பண்ணவனா? அப்படி கணக்கு சரணாகதி பண்ணிட்டேனாக்க என்ன கடனாளியாக ஆக்கிடுங்கோ, ஆகையால அந்த புனஸ்புனகா சரணாகதி பண்ணவானான்றது இந்த ரங்கநாதனுடைய திருக்கைகள் தெரிவிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருக்கை மாம் அவ்யார், என்னை ரட்சிக்கணும் என்று பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்துல. இன்றைய தினத்துல இந்த நம்பருமானுடைய ஆச்சரியமான சேவையும் சேவிச்சுட்டு, அதுலயும் முக்கியமாக அந்த ரங்கநாதனுடைய அபயஹஸ்தத்தையும் நாம சேவிச்சுட்டு, அது மொத்தம் அது மனசுல இருந்துட்டே இருக்கு. அப்படியே இந்த ஸ்லோகார்த்தத்தையும் அனுபவிக்கிறச்சே பார்த்தோம்னாக்க நமக்கு பிரத்யட்சமா ரங்கநாதனோட நேரையே பேசுற மாதிரி ஒரு அனுபவத்தை சுவாமி தேசிகன் நமக்கு ஏற்படுத்தியிருக்க. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவார என்னை ஹஸ்தா ஸ்ரீரங்க பர்த்து மாம் அவ்யாது அபயமுத்ரிதா. இதுக்கப்புறமா இது சரணாகதி விஷயமான ஸ்தோத்திரமானபடினால எப்ப சரணாகதி பண்ணினோமானாலும் முதல்ல பிராட்டிக்கு புருஷகார பிரபத்தின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி இடத்துல சரணாகதி பண்ணணும், அதுக்கப்புறம்தான் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணும்ன்ற சாஸ்திரத்தை அடுத்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிச்சு தாமும் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறார். அநாதேர் நிஸ்ரீம் நகா துரித ஜலதே எந்நிருபமம் விது பிராயஷ்சித்தம் யதுரகுதுரீணாசயவிதாம் ததாரம்பேதஸ்யா இரமவததானேன மனசாம் பிரபத்யே தாம் ஏகாம் ஸ்ரீயமகிலநாதஸ்ய மகிஷீம் அகிலநாதஸ்ய மகிஷீம். எல்லா உலகத்துக்கும் நாதனாக திகழ்பவர் ரங்கநாதன், அவருடைய திவ்ய மகிஷியாக விளங்குபவள் பெரிய பிராட்டியார். சிரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீமாஸ்ரயாமகா என்று பட்டர் சாதிக்கிறார். அப்ப அந்த ஸ்ரீரங்கராஜ மகிஷியும் தாம் ஏகாம் பிரபத்தியே அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற அந்த பெரிய பிராட்டியாரை தான் சரணமாக அடைகிறேன்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதுக்கு முன்ன பார்க்கணும் நம்மளுடைய சம்சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த சம்சாரத்துல தான் நாம எல்லாரும் மூழ்கி மூழ்கி எழுதுன்றிருக்கோம். கரை காண முடியாத ஒரு சம்சாரமாக நமக்கு இருக்கு. அநாதே நிசீம் நகா துரித ஜலதே. இந்த சம்சாரத்துல என்னைக்கு நாம வந்தோம் அப்படின்னு சொன்ன, ஏன் நாம இந்த சம்சாரத்துல இருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி வருது. நம்மளுடைய புண்ணிய விசேஷம் பாப விசேஷம் நம்மளுடைய கர்ம விசேஷம் தான் இந்த சம்சாரத்துல நம்மள இருக்கும்படியாக பண்றது. இப்ப நமக்கு ஒரு நல்ல பிறப்போ அல்லது இழி பிறப்போ நமக்கு வருதுன்னாக்கா அதுக்கு காரணம் நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள் தான். இப்ப இந்த புண்ணிய பாப்பங்கள் முன்ன வந்துதான் இல்ல இந்த இழிப்பா பிற இழிகுலத்துல பிறந்ததுனாலையும் இழி பிறப்புனாலையும் நாம தவறுகள்லாம் நாம பண்றோம், அதனால கர்மா வருது. இப்ப எது முன்ன வந்தது எது பின்னாடி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது நம்மளால சொல்ல முடியாது. பீஜாங்குர நியாயம்னு ஒரு நியாயம், விரை இல்லாத செடி வராது, செடி இல்லாத விரை வராது. ஆகையால எது முன்ன வந்தது எது பின்னாடி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது சொல்ல முடியாது. நம்ம பாஷையில பீஜாங்குர நியாயம்னு நாம சொல்லி சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்லச்சே அவன்லாம் என்ன சொல்லுவான்னா, முட்டை முன்ன வந்துதான் கோழி முன்ன வந்துதான்னு சொல்லி சொல்லுவான் அவன். அந்த மாதிரி எப்படியான இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய சம்சாரம் இருக்க நாம இந்த சம்சாரத்துல திளைத்து இருப்பதுன்றது இதுக்கு ஆரம்பம்ன்றது நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயம். என்னிலிருந்து இருக்கோன்றது நமக்கு தெரியவே தெரியாது, ஆதி இல்லாததாக இருக்கிறது. அநாதே சிலதுக்கெல்லாம் ஆதி இல்ல தெரியாது போனா கூட
அந்தம் தெரியும், முடிவு தெரியும். அந்த மாதிரி இந்த சம்சாரம் நமக்கு ஏதோ ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா சம்சாரம் இருக்காதுன்னு நாம நினைக்க முடியுமான்னு கேட்டாக்க அது சொல்ல முடியாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் மரணத்தை அடையிறது, மறுபடியும் பிறக்கிறது, இப்படியேதான் இந்த சம்சாரம்ன்றது இருந்துட்டு இருக்க போறது. இதுக்கு என்னைக்கு முடிவுன்றதும் நமக்கு தெரியாது. நிச்சீமமா இருந்துட்டு இருக்கு. சீமம்னா எல்லை, இந்த எல்லையே இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. என்னைக்கு முடியுன்றது தெரியாது. இது எப்படி இருக்குன்னா, இது சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், இது பாப சமூகம் துரித ஜலதேன்னு சொல்ற நம்மளுடைய பாபங்கள் தான் இப்படி சம்சாரமாக இந்த சம்சாரத்துல நம்மள உழலும்படியாக நம்மள பண்றது. இப்ப இந்த பாபம் பாபம்னு சொல்லச்சு என்ன, எதை பாபம் புண்ணியம்ன்றதுக்கு அதுக்கு ஒரு டெபினேஷன் சொல்லி ஆகும். பாபம்ன்றது பெருமாள் இட்ட கட்டளைய மீறினமானாக்க அது பாபம்ன்ற சப்தத்தினால சொல்றது. அந்த பெருமாள் இட்ட கட்டளை பொய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும், சுராபானம் பண்ணக்கூடாது, ஸ்வர்ணத்தை திருடக்கூடாது, இப்படி ஆச்சாரியாளிடத்துல பக்தியோட இருக்கணும், இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரம் சொன்னினத்தை மீறி நாம ஒரு காரியம் பண்ணவனாக்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா பொய் சொல்றது, உண்மையே பேசணும்னு சொன்னா உண்மை பேசாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் நாம தப்பு காரியம் பண்ணினோம்னாக்க அப்போ எம்பெருமானுக்கு சீற்றம் ஏற்படும். நமக்கு தண்டனைன்றது எப்ப வரும்ன்றது பார்ப்போம். லா பிரேக்கர்ஸ், லா சட்டத்தை மீறுபவர்கள் தான் தண்டனைய அடைகிறார்கள். சட்டத்தை பின்பற்றுபவர்கள் யாருமே தண்டனைய அடையறதில்ல. அதே மாதிரி இங்க சட்டம்லாம் இவா போட்ட சட்டம் இல்ல, பெருமாளுடைய சட்டம் இது. பெருமாளுடைய ஆஜ்ஞை கட்டளை அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை மீறினமானாக்க அதுக்கு உண்டான சிக்ஷை இருக்கு, தண்டனை இருக்கதான் இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இப்ப இந்த சட்டத்தை மீறது பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு விபரீதமாக எதிர்மறையாக நடந்து கொள்வதுன்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச காரியம் இல்ல, எத்தனையோ நாளா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சம்சாரத்துல நாம உழல்றோம் என்பதாக சொன்னோம். எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கும் இல்லையோ, தப்பு பண்ணாக்க அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இப்ப இத்தனை இத்தனை நாளா நாம ஆஜ்ஞாதி லங்கனம் பண்ணணும், எம்பெருமானுடைய கட்டளைய மீறி நாம நடந்து கொண்டோம், இப்ப இதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் வேணுமே, அந்த பிராயச்சித்தம் என்னவா இருந்துட்டு இருக்கோம் என்பதாக சொல்ற. அனுபவித்து முகம் நாள மகாமி காலகாம் பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியாபி அசக்கியம். இப்படி வந்துட்டே இருக்கச்சே நம்மளுடைய ஜீவித காலம்ன்றது 100 வருஷம் இருந்தா கூட, புருஷாயுசு இருந்தா கூட, நாம பண்ணின பாபத்துக்கு மொத்தம் அனுபவிச்சு பாபத்தை போக்கடிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆகையால அனுபவம் இல்லைன்னு ஒன்னாச்சு. ரெண்டாவது என்ன, இல்ல இதுக்கு பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்கலாம்னு சொன்னாக்க நிஷ்கிரியாபிஹி நசக்கியம்னா, எதி க்வசன நிஷ்கிருதிஹி பவதி சாபி தோஷா விலான், நாம ஒரு தப்பு காரியம் பண்ணினத்துக்காக அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு காரியம் பண்ணமானாக்கா அதுல ஒரு தப்பு நேர்ந்து போயிடும். அப்ப அதுல தப்பு அதுல தப்புன்னு வந்ததுன்னா எப்பதான் நமக்கு வந்து வெடி வர போறது, அதுவும் தோஷத்தோட ஆயிடுறது அப்படின்னு. அப்ப நிஷ்கிருதி பண்ணியும் நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த தயாதேவி தானே அந்த தயாதேவி இடத்துல சரணாகதி பண்ணாக்க அவளுடைய அந்த கருணை ஒண்ணுனாலதான் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்க முடியும்ன்றது சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிற. அந்த ரீதியில இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த சம்சாரத்துல நாம உழல்வதற்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிப்பதற்கு பிராயச்சித்தமாக இருப்பது இந்த சரணாகதி ஒண்ணுதான் என்று சொல்ற. இது யார் சொல்றா அப்படின்னு கேட்ட, யதுரகுதுரீடாசய விதா விது, யதுதுரீணன் ரகுதுரீணன் என்று ரெண்டு பேர். யதுதுரீணனாக இருந்திருக்கிறவர் கண்ணன், யது வம்சத்துல சிறந்தவராக யது வம்சத்துல நிர்வாகியாக இருப்பவர் கண்ணன்.
அங்க ரகுவம்சத்துக்கு நிர்வாகராக இருப்பவர் ராமன். இவா ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தைகளாம். இதுல முதல்ல கண்ணனை என்னத்துக்கு சொன்ன, ராமனை சொல்லிட்டு தானே கண்ணனை சொல்லணும். கண்ணனை எதுக்கு முன்ன சொன்னார்னாக்க அதுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு. அவர் தான் சரமஸ்லோகத்தை சொல்லி அந்த அங்கங்களோட சரணாகதி எப்படி பண்ணணும்ன்றத அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். முதல்ல கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லாம் உபதேசம் பண்ணிட்டு இதெல்லாம் தன்னால முடியாததாக இருக்கேன்னு அவன் சோகிச்சு இருக்கிறத பார்த்து, அப்பா நீ விசாரப்படாத, நம்மள மாதிரி அதாவது உன்ன மாதிரி இந்த கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் பண்ணுவதற்கு இயலாதவர்களாக இருப்பவர்களுக்கு அகிஞ்சனர்களுக்காகவே சரணாகத்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அந்த சரணாகத்தையே சரம ஸ்லோகத்துல உபதேசம் பண்ற. அப்ப அங்கங்களோட அது வியக்தமாக உபதேசம் பண்ணினதுனால அந்த முதல்ல கண்ணனை எடுத்துக்கிற எது துரியணன் என்பதாக. சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிதே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யதத் விரதம் மமன்னு ராமரும் தன்னுடைய விரதத்தை சரணாகத ரட்சண ரூபமான விரதத்தை வியக்தமாக சொல்லியிருக்கிறதோட மாத்திரமில்ல, சொன்னதோட மாத்திரமில்ல, அதை அனுஷ்டிச்சும் காண்பிச்சதுனால அவ ரெண்டு பேருடைய ஆசையம் எண்ணங்கள் என்னன்றத தெரிஞ்சவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள் சொல்லிருக்கா என்ன சொல்லிருக்கான்னாக்க, இந்த சரணாகதி ஒண்ணுதான் சர்வ பிராயச்சித்தமாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி பண்ணச்சே ததாரம்பே, அந்த சரணாகதிய பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அவததானேன மனசா. பெருமாள் எல்லா சமயத்திலையும் பெரிய பிராட்டியினுடைய வார்த்தையை கேட்கிற, இது என்னன்னாக்க இந்த பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியினுடைய புருஷகாரம் என்பதாக சொல்லுவா. புருஷகாரம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஒருத்தர் இரண்டாவது ஒருத்தர் மூலமாக தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருந்துருக்கு. எந்த முறையில அவரை அணுகினாக்க தனக்கு அந்த காரியம் ஆகும்ன்றத தெரியப்படுத்துற அறிந்து கொண்டிருக்கின்ற மூணாவது ஒருத்தர் இருக்கிற, அவர் இவருக்காக பரிந்துரை செய்வது இருக்க, அது புருஷகாரம் என்று சொல்லப்படுவது. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க நாம பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண போறோம், நாம பண்ணின பாபங்கள் எல்லாவற்றுக்கும் பிராயச்சித்தமாக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ண போறோம். இப்படி சரணாகதி பண்ற ஒரு நிலையில வரைச்சு பெருமாள் நம்ம சரணாகதிய அங்கீகரிக்கணும் இல்லையோ. நீ ஒன்னா ரெண்டா தப்பு பண்ணிருக்க, எத்தனை எத்தனையோ தப்பையும் பண்ணிட்டு துளி கூட வெக்கம் இல்லாத என் எதிரியும் வந்து நிக்கிறையேன்னு பெருமாள் ஒரு மிரட்டு மிரட்டினாக்க நாம எல்லாம் ஒதுங்கி ஓடி போயிட வேண்டிய ஒரு நிலை. அந்த நிலையிலதான் பெரிய பிராட்டியார் என்ன பண்றன்னா, இவன் யாரோவா, இவன் நம்ம குழந்தை, நாம கூட இவனை அனுகிரகம் பண்ணலன்னா, இவனுக்கு நாம நல்லது பண்ணலன்னா யார் இவனை காப்பாத்துவான்னு பெருமாளுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, இதுதான் புருஷகாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்கணும். என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், நாம எல்லாருமே பகவத் கைங்கரியத்துக்காக இட்டு பிறந்தவர்கள். மணிவரை இவசௌரே ஜஹ்ருத்யோபி ஜீவஹா கலுஷமதிரவிந்தன்னை கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத் வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷது பஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். ஒவ்வொரு ஜீவனும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இட்டு பிறந்தவர்கள். தகப்பனாருடைய சொத்தை பிள்ளை அனுபவிக்கிறதுக்கு யாரும் எந்த வில்லும் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா தாயதன கிரமத்துல தானா பிள்ளைக்கு வரப்போறது. அந்த மாதிரி நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இட்டு பிறந்தவர்கள். ஆனா நாம அதை இழந்து நிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பாப விசேஷத்தினால, நம்மளுடைய கர்மாவனால. அப்போ ஒரு காலத்துல ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ
எம்பெருமானிடத்துல ஆச்சாரியர்கள் மூலமாக சரணாகதி பண்ணி நாம நம்மளுடைய பாபங்களை போக்கடிச்சுண்டு அந்த பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக நாம ஆக்கிக்கிறோம் நம்மள. ஆகையால இது சர்வ பிராயசித்தமாக சொல்லப்படுவது இந்த சரணாகதி என்பதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இங்கேயும் நாம பார்ப்போம், யாரன்னா தப்பு பண்ணிட்டாள்னாக்கா அந்த தப்பு பண்ண வாழையும் கூட பெருமாள் என்ன பண்றாருனாக்கா அந்த சிபார்சு சொல்றவாருக்க தேசிகா தேச காங்கிரஷின்னு பின்னாடி சொல்லப்படுற ஆச்சாரியர்கள் யாருக்கெல்லாம் கை காமிக்கிறாளோ அவளுக்கு தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பாரே தவிர எல்லாருக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க மாட்டேருன்னு சொல்லி சொல்ற. அந்த முறையில நாம ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும். அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதுக்கு முன்ன புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய சரணாகதி பண்ணணும் என்பதாக சொன்னார். அது தட்ட முடியாத வார்த்தை, தவிர்க்க ஒண்ண முடியாத வார்த்தை, இதெல்லாம் பிராட்டியினுடைய வார்த்தை இது. ஆகையால அந்த பிராட்டியினுடைய வார்த்தைய அவர் உறுதியாக எடுத்துக்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். அவர் அப்பேற்பட்ட அந்த பிராட்டிய மனசா தாம் பிரபத்தியே அவரை சரணமாக அடைகிறேன் என்பதாக சொல்றார். அதுல பிராட்டியே சொல்றான், பிராயச்சித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்பவே மாமேகாம் தேவதேவசிய மகிஷீம் சரணம் ரஜேத். தேவதேவசிய மகிஷீம், தேவதேவனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய திவ்ய மகிஷியாக இருந்திருக்கிற பிராட்டியை மாம்னு சொல்றதுல இது பிராட்டியினுடைய வார்த்தை, இது லட்சுமி தந்திரத்துல சொல்லியிருக்கான். அந்த மாமேகாம் சரணம் ரஜேத், என்னை சரணமாக அடைய வேண்டியது பிராய எங்க எந்த சமயத்துல என்ன பிராயச்சித்த பிரசங்கே சர்வ பாப சமுத்தவே, எல்லா பாபங்கள்னால வந்து அந்த பாபங்கள்லாம் ஏற்பட்டு அந்த பாபங்களுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு சன்னிவேசம் எப்ப ஏற்படுறதோ அந்த சமயத்துலன்னு அர்த்தம். இந்த பிராயச்சித்தத்துல வரைச்சே பிரதிபதோக்த பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருக்கு. பிரதிபதோக்த பிராயச்சித்தம்னா இந்த தப்புக்கு இந்த தண்டனைன்னு சொல்றது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிராயச்சித்தமாக ஒரு விஷயம் சொல்லிருக்கு. அந்த எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமாக சொல்லியிருக்கிறது கிருஷ்ணானுஸ்மரணம், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நினைக்கிறது, எம்பெருமான நினைக்கிறது தான் சர்வத்துக்கும் பிராயச்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த சரணாகதி தான் எல்லா விதமான பாபங்களுக்கும் எல்லா விதமான ஆஜ்ஞாதி லங்கனங்களுக்கும் பிராயச்சித்தமாக விதிக்கப்பட்டிருக்கிறபடினால இப்படிப்பட்ட அந்த பிராயச்சித்தத்தை அனுஷ்டிக்கும் பொழுது பெரிய பிராட்டியினிடத்துல முதல்ல நாம சரணாகதி பண்ணணும். அந்த பெரிய பிராட்டியார் நமக்காக எம்பெருமானிடத்துல பரிந்துரை செய்வாள், அதுக்காக தான் நாம பிராயச்சித்தம் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்வார். ஆகையால இந்த இடத்துல பிராயச்சித்த பிரசங்கத்துல வரைச்சே பிராட்டிய நாம சரணாகதி பண்ணணும்ன்ற அந்த புருஷகார பிரபத்திய தாம் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறார். தாயார் இடத்துல சரணாகதி பண்ணி எம்பெருமானாரும் இதே மாதிரிதான் கத்தியத்துல சரணாகதி கத்தியத்துல சொல்லச்சே பகவன் நாராயணாபிமத அனுரூப ஸ்வரூப ஸ்வரூப ரூப குணோ விபவ ஈஸ்வரே சீலா தினோதிகாதிசயாம்னெல்லாம் சொல்லச்சே. அந்த பெரிய பிராட்டியார் இடத்துல போய் முதல்ல சரணாகதி பண்ற, அதுக்கப்புறமா தான் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற. அந்த ரீதியில இங்கேயும் சுவாமி தேசிகன் பெரிய பிராட்டியின் இடத்துல பண்ண வேண்டிய சரணாகதிய நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமாக உணர்த்திருக்க. ஆகையால இந்த சன்னிவேசத்துல அந்த பெரிய பிராட்டியார் நாம பற்றி அவர் திருவடிகளை பற்றி அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். அநாதீர் அநாதேர் நிஸ்தீம் நோ துரித ஜலதேர் என் நிருபமம் விது பிராயச்சித்தம் யதுரகுதுரீணாசய விதாம் சதாரம்பே தஸ்யாகிரம் அவதானேன மனசா பிரபத்யேதாம் ஏகாம் ஸ்ரீயம் அகிலநாதஸ்ய மகிஷீம். கவிதா ஹர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.